हेलो व्यूवर्स वेलकम टू वैब्स किचन இன்னைக்கு நாம உருளைக்கிழங்கால எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கேன் தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை உருளைக்கிழங்குல மசாலா ஆட் பண்றதுக்கு கொஞ்சோண்டு குழம்பு மிளகாய் தூளும் உப்பும் வச்சிருக்கேன் வாங்க நாம இப்போ உருளைக்கிழங்கு செய்யலாம்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு அடை செய்யிறதுக்கு முன்னாடி நல்ல உருளைக்கிழங்கு தோல் இந்த மாதிரி சூப்பரா செட்டிக்கலாம் உருளைக்கிழங்கு இப்ப சுத்தமா தோல் எடுத்தாச்சு இத நாம கேரட் சத்திரத்தை வச்சு ஃபுல்லா செத்திக்கலாம் கேரட் சத்திரத்தை வச்சு உருளைக்கிழங்க நல்லா செத்தியாச்சு நல்லா இந்த மாதிரி கிரேட் பண்ணி வெச்சுக்கோங்க இப்போ நாம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க பாத்திரம் நல்லா சூடானதும் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க கடுகு தாளிக்கிற அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போட்டு பொரிக்க விட்டுருங்க கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமா கிள்ளி வச்ச கடுகு நம்ம கிரேட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிட்டு அதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு போட்டுனே கொஞ்சமான மிளகாய் தூள் போட்ட பிறகு கொஞ்சமா அதுக்கு தேவையான உப்பு அதுல ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு मसाल கொஞ்சமா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க தோசை மாதிரி தீட்ட வேணாம் இந்த மாதிரி நீங்க அழுத்தி விட்டாலே போதும் ஒரு சைட் நல்லா வெந்ததும் நீங்க பிரட்டி போட்டு ஒரு ரெண்டு தடவை இந்த மாதிரி நீங்க பிரட்டி பிரட்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியா கிடைக்கும் அவ்வளவுதானே நம்ம கிறிஸ்பியான பொட்டேட்டோ வடை இப்போ ரெடி ஆயிருச்சு குழந்தைங்க நிச்சயம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த கிறிஸ்பியான அடை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you so much